வணக்கம். சற்றுமுன் வெளியான முக்கிய தகவலின்படி பொதுமக்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு தான் நாம் இந்த வீடியோல பிரீஃபா பார்க்க போறோம். மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதனால இந்த முக்கியமான தகவலை நீங்க ஃபுல்லா பார்த்ததுக்கு அப்புறம் உங்களோட ஃப்ரெண்டு ஃபேமிலி யாராவது இந்த மாதிரி கஷ்டப்பட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு முக்கியமா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ இந்த வீடியோல என்ன சொல்லப்படுறாங்க, தமிழக உணவு பாதுகாப்புத்துறை என்ன ஒரு முக்கியமான அறிவிப்பு தற்போது விடுக்கப்பட்டாங்க, எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி முக்கியமான தகவல் உங்களுக்கு உடனுக்குன்னு தெரிந்துக்கொள்ள நம்மளோட சேனலில் கீழே இருக்க ரெக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். உங்களோட தெருக்கள்லையோ இல்லை வீடு பக்கத்துலையோ இல்லை ஷாப்பிங் மால்லையோ இல்லை பெரிய பெரிய கடைகளிலோ யாராவது தரமற்ற பொருட்களை விற்பனை செய்யப்பட்டாங்க அப்படின்னா நான் சொல்கிற நம்பருக்கு நீங்கள் புகார் அளிக்கலாம். காலாவதியான குளிர்பானங்களை விற்பனை ஏதாவது செஞ்சாங்களா இல்லை தரமற்ற பொருட்களை யாராவது விற்பனை செஞ்சாங்கன்னா இங்கே உணவு பாதுகாப்புத்துறை அவங்களுக்கு வாட்ஸ்அப் மூலிமா நீங்கள் ஒரு மெசேஜ் தட்டி விட்டாலே போதும். அது எந்த இடத்துல இருக்குது, எந்த கடைகள் இருக்குது, அந்த கடையோட பேர் என்ன, அந்த கடை வந்து எந்த மாவட்டத்தில் இருக்குது, எந்த தெருக்களில் இருக்குது அப்படின்னா எல்லா டீட்டெயிலும் நீங்க சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு கட்டாயம் வந்து உங்களோட தெருக்கல்ல ஒரு தரமற்ற பொருட்கள் விற்பனை செய்யப்படாது அப்படின்னும் இப்போ சொல்லப்படுறாங்க. அதனால தமிழகம் முழுவதும் பார்க்கும்போது 5,777 கடைகள்ல உணவு பாதுகாப்புத்துறை நடத்திய சோதனையிலும் போது 636 கடைகளில் காலாவதியான குளிர்பானங்களை கண்டறியப்பட்டாங்க. அந்த ஆய்வின் போது 902,000 மதிப்பிலான குளிர்பானங்கள் பறிமுதல் செய்யப்பட்டாங்க. முக்கியமாக 484 கடைகளுக்கு நோட்டீஸ் ஒன்று அனுப்ப ஆரம்பித்தாங்க. இந்த முக்கியமான அறிவிப்பு எதுக்கு அப்படின்னா கடைகளில் இருக்க குளிர்பானங்கள் தரமற்றதாக இருந்து அந்த குளிர்பானங்களை மக்கள் அருந்துறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நோய் பாதிப்பு ஏற்படுறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. இதனால் சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வந்துட்ருக்காங்க. இப்போது செக் பண்ணி பார்த்ததில் 484 கடைகளுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்காங்க. அதே போல் பொதுமக்கள் நீங்கள் வந்து குளிர்பானங்களோ இல்லை நீங்கள் ஏதாவது ஃபுட்டு வாங்குறீங்களோ இல்லை ஏதாவது நம்மளுக்கு வேறு ஏதாவது நீங்கள் வாங்கினாலோ அது வந்து எக்ஸ்பைர் ஆயிருக்கா அப்படின்னு செக் பண்ணி பாருங்கள். அப்படி எக்ஸ்பைர் ஆனதை வந்து யாராவது விற்பனை செய்யப்பட்டாங்க அப்படின்னா நான் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சொல்கிறேன், அந்த நம்பருக்கு நீங்கள் வந்து சென்ட் பண்ணலாம். அந்த நம்பர் என்ன அப்படின்னா இது யாரோட நம்பர் கண்டாயம் தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து உணவு பாதுகாப்பு துறையோட ஒரு வாட்ஸ்அப் நம்பர், அந்த நம்பருக்கு நீங்க அனுப்பலாம். மேல உங்களுக்கு டிஸ்பிளேல காமிக்கிறேன், 9444042322 இந்த நம்பருக்கு அனுப்பலாம். இதே தமிழில் சொல்கிறேன், 9444042322 இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணாலோ உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் அவங்களுக்கு கன்ஃபார்மாக தெரிய வந்துடும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பொருட்களை விற்பனை செய்யக்கூடாது அப்படின்னும் அவங்க வந்து கட்டாயம் அறிவுறுத்துவாங்க. நன்றி, வணக்கம்.